Hello friends, welcome to our casual with BM channel. இப்ப நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா TNPSC group 4 க்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 7382 வேகன்சிஸ்க்கு கண்டிப்பா மஸ்டா இதற்கு வந்து விண்ணப்பிங்க. அதனால தான் நான் வந்து போன்லயே வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்லி இருக்கேன். இத வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ லென்த்தாக இருக்காதுன்ட்டு பார்க்காதீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபோன்லேயே வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனி ப்ரௌசர்லேயே வந்து அப்ளை பண்ணலாம். க்ரோம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோடு வந்து வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடில். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் ஈஸியாக வந்து தெரியும். ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் அப்ளை ஆன்லைன் அல்லது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இதோ நம்ம தேடிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டே வந்து இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு இருக்குது பாருங்கள். அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அதனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப். அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கிலீஷ் மோடில் வந்து இருக்குது. உங்களுக்கு தமிழில் வேணும்னாலுமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடியே வந்து தெரியும். அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து 10th, அப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடியெல்லாம் தெரியும். இப்போ பாருங்கள், விஏஓ போஸ்ட் வந்து 274 போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 3590 வேகன்சி வந்து இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பிரிவில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த டேட்ஸு, எப்போ எக்ஸாம்ஸு, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோலேயே ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதனோட லிங்க்கும் வந்து ஐ பட்டன்லேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பாருங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்ட்டு. இப்போது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சிஎஸ்டி சம் ஏஜ் லிமிட்டும் அதர்ஸுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு பிடபிள்யூடி கேட்டகரிக்குன்ட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்மளுக்கு ஆல்ரெடியே வந்து தெரியும். 300 மார்க்குக்கு வந்து எக்ஸாமு, 200 க்வெஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அப்புறம் 90 மார்க் எடுத்தால் பாஸு, அப்புறம் வந்து 3 hours வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். இதெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆல்ரெடியே வந்து தெரியும். அதனால் நம்ம டைரெக்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிரந்தர பதிவு விவரங்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அறிவிக்கைகள், அப்புறம் வந்து விண்ணப்பிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் இருக்குது பாருங்கள், குரூப் 4 நோட்டிஃபிகேஷனு. அதில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் வந்து இருக்குது பாருங்கள், அப்ளை நவ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சமர் பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சமர் பி அப்படின்றதெல்லாம் புரியலை, எனக்கு இங்கிலீஷில் தான் வேணும்னா மேலே இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கிலீஷும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் முழு டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் வந்து நம்ம இப்போ அப்ளை வந்து பண்ண போகிறோம். இதில் ஒன் பை ஒன்று நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே தொடர்க அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது எப்போ எக்ஸாமு, என்ன டீட்டெயில்ஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் அக்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து எவ்வளோ சைஸில் அப்லோட் பண்ணோம் அப்படின்லாம் தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கேயே டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவுரைகளை படிக்க இங்கே சொடுக்கவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF வந்து ஓப்பன் ஆகும். அந்த PDFல எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே டேட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீசன்ட் டேட்டே வந்து கொடுத்துக்கோங்க, அதாவது ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்ற டேட்டு ரீசன்ட் டேட்டே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஃபோட்டோ அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்லோட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். சிக்னேச்சர் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துச்சு. ரெண்டுமே இப்போ எனக்கு வந்து ஓகே வந்து ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட்டு அப்புறம் இனிஷியல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் இனிஷியல் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி, ஜெண்டரு, அப்புறம் கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரு அண்டு மெயில் ஐடி இதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் ஓனாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட டேட்டா ஏதோ ஒன்று மிஸ் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை வந்து இப்போ ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களது எதனாச்சும் இருந்தாலும் இங்கே வந்து காமிக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எடிட் ஓடிஆர் எல்லாமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இதுதான், உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். திரும்பவும் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் முக்கியமானது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதின்றது கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸில் தான் வந்து அது வந்து இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. அதாவது உங்களோட மார்க் ஷீட் கார்னரில் இருக்கும் பாருங்கள், டிஎம்ஆர் கோட் நம்பர் அண்டு டேட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதை வந்து கொடுத்துக்கோங்க. தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து படித்து அதில் வந்து பாஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் +2 ஐடிஐ இல்லை டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தால் இந்த செக்ஷனில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கலாம். யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, ஐபிஜி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இந்த செக்ஷனில் தான் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th டீட்டெயில் மட்டுமே வந்து அவங்களே வந்து இதில் வந்து ஓடிஆரில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான முன்னுரிமை, அதாவது PSTM சர்டிஃபிகேட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து SN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SSLCயில் வந்து நீங்கள் வந்து தமிழை வந்து படிச்சிங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரலாம் படிச்சிங்க, இயர் ஆஃப் ஸ்டடி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இஷ்யூரிங் அத்தாரிட்டி, PSTM சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து வச்சுன்னு இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் முன்னுரிமையை வந்து எதுவும் கோரலைன்னா அதுக்கு வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸ்சர்வீஸ்மேன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அரசு பணியாளரான்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க, ஆமான்னா ஆமான்னு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா பணி நிலை வந்து கேட்டிருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி வந்து பெற்றுள்ளீர்களா அப்படின்றே வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து தெரியும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து கொடுத்துட்டு அக்ரி ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷனில் பாருங்கள், COA அதாவது
கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க, நோன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில சுருக்கெழுத்து, அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்என்னா எஸ்என் வந்து கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோர் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து 2 வருஷத்துக்கும் மேலாக உங்களுக்கு வந்து அனுபவம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து நியர்பை இருக்கோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றத வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நியர்பை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நியர்பையை நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலேயே கூட நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்சென்ஷன் அதாவது கட்டண சலுகை வந்து பெற விரும்புகிறீங்களா அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து பாருங்கள். அப்புறம் முக்கியமாக இதில் வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பெரும்பாலும் வந்து டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை வந்து அப்ளை பண்ண வந்து பாருங்கள். நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பேஜில் டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் அபவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரினா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எது மூலமாகலாம் பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அல்லது பேமெண்ட் கேட்வேன்னு இருக்குது பாருங்கள். அது மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இல்லை நெஃப்டா இந்த மாதிரி 3 ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 100 ரூபீஸ் தான். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். 10th தான் வந்து குவாலிஃபிகேஷன். 7382 வேகன்சிஸ் இருக்குது. வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.